சார் வணக்கம் சார். வணக்கம்டா. ஸ்விக்கி அப்படின்னு புதுசாக ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். அதில் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் சார். எது இந்த டொமேட்டோ ஆப் மாதிரி இருக்குமே அதுவா? ஆமாம் சார். எங்கள் ஆப்பில் மட்டும் ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் இருக்குது சார். 40% டிஸ்கவுண்ட்டா? அது மட்டும் இல்லை சார், உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 20 ரூபீஸ் உங்கள் வேலெட்டில் நாங்கள் ஆட் பண்ணுவோம். குட். அந்த டொமேட்டோ ஆப்பில் எப்போவுமே 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறான், அதனாலேயே உங்கள் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். தேங்க்யூ சார். ஏப்பா ஏய், என்ன இந்த டொமேட்டோ ஆப்பில் வர்ற மாதிரி உங்கள் ஆப்லேயும் ஃபுட் டெலிவரி பாய்ஸ் எங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன் பார்த்துக்க. சார் சார் அப்படியெல்லாம் இல்லை சார், எங்கள் ஆப்பில் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். ஃபுல்லாக ரேப் பண்ணி தான் சார் கொடுப்போம். தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஹலோ ஸ்விக்கியா? ஆமாயா, சொல்லு. ஏய், ஃபுட் ஆர்டர் பண்ணி 30 நிமிஷம் ஆச்சு, அடுத்த வீதியிலேருந்து கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரம்? சீக்கிரம் கொண்டு வாடா, விளக்கு என்ன? பொறு, வரும். உன்னை மாதிரி 100 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு தான் கொடுக்க முடியும். என்னமோ குதிக்கிற, சீக்கிரம் கொண்டு வாங்கய்யா, பசிக்குதுயா? அப்படி ரெஸ்பெக்டோட கேட்கணும், புரியுதா? சரிங்க சார். டேய் என்னடா, 100 ரூபா பிரியாணிக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், 150 ரூபா தான். எப்பட்றா வரேன்? நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக ஆர்டர் பண்ணுறல்ல, அப்போது உனக்காக ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறானே, அவனுக்கு சர்வீஸ் சார்ஜ் 30 ரூபா, அப்போ மீதி 20 ரூபா. ஆ, இதெல்லாம் வக்கனையாக கேளு. ஆப் மெயின்டெனன்ஸ் ஃபீ, அப்புறம் ஜிஎஸ்டி, இதெல்லாம் யார் உங்கள் அப்பனா கட்டுவான்? பில்லை கட்டுனா கட்டுடா வெண்ண. ஏய் ஓவராக பேசுகிற, ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன் பார்த்துக்க. ஆ, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோத்துக்கு சிங்கி அடிப்பியா? டேய், டொமேட்டோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுவான்டா. அட லூசு பயலே, அவன் என்னை விட அதிகமாக 10 ரூபா சார்ஜ் பண்ணுவான்டா. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான்டா ஏன் ஆப்பியன் இன்ஸ்டால் பண்ணேன். டேய் பயங்கரமாக ரேட் எடுத்துறீங்கடா. வேண்டாம். டேய் இனிமேல் நான் சொல்கிறது தாண்டா ரேட்டு, இஷ்டம் இருந்தால் வாங்கி சாப்பிடு, இல்லாட்டி நடந்து போய் சாப்பிடு. இப்படா